Hi friends, this is Nivita. In the video, 11th Standard Biobotany, page number 261, chapter 14, unit 5, Plant Physiology, that is Functional Organization, abdingra unit lernu respiration abdingra lesson oda introduction dhaan paakaparum. Basic of physiology abdina enna artham na udaliyal abdingrathu artham. The respiration process, photosynthesis, transpiration, idha pathi ellame padikkiradha nama physiology abdin solluvom. Udaliyal abdinu solradhu, okay va? Ipo idhula vandu respiration abdingrathu. Namba vandu most of the time enna nenaippom abdina respiration abdingrathu vandu taking oxygen and giving out carbon dioxide, adhu dhaan vandu respiration abdinu nenachittirukkom. But ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ரீத்திங் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போது அனிமல்ஸை பொறுத்தவரை சொல்கிறேன், ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறது ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறது. இதே வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த ஒரு ஆக்சிஜன், அது வந்து ஃபுட்டோடு சேர்ந்து, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோடு சேர்ந்து எனக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற அந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரீத்திங்னா என்ன, ரெஸ்பிரேஷனாக என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீத்திங் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு, லைக் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுட்டு ஆக்சிஜனை எடுக்கிறது. ஓகேவா? ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜன், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற அந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பிளான்ட்ஸில் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னங்கிறத படிக்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க ட்ரீ கடியில் அப்படின்னா, நைட் டைமில் நீங்கள் வந்து ப்ரீத்திங், அதாவது ஈஸியாக வந்து சுவாசிக்க முடியாது உங்களால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் வந்து நைட் டைமில் அதுவும் வந்து ஆக்சிஜன் எடுக்கும், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அதனால் உங்களை சுற்றி நிறைய கார்பன் டை ஆக்சைடு, அந்த ட்ரீயை சுற்றி நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். நம்ம சின்ன கிளாஸ்லாம் போய் படிச்சிருப்போம், ட்ரீஸ் வந்து எப்போவுமே வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ட்ரீஸ் வந்து நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும், அது வந்து ஆக்சிஜனை நம்மள மாதிரி அதுவும் ஆக்சிஜனை எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுரும். அதனால தான் வந்து நைட் டைம்லலாம் மரத்துக்கடியில் படுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் இஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது இல்லையா, அதை தான் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் டே டைம் ஆல்சோ. பட் ஆனால் எப்போவுமே வந்து லைக் நைட் டைமில் மட்டும்தான் ட்ரீ வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுட்டு ஆக்சிஜனை எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. டே டைமில் கூட மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுட்டு ஆக்சிஜனை எடுத்துக்குது. பட் இட் இஸ் அக்கம்பைன்டு பை பிரேக் டவுன் ஆஃப் சப்ஸ்டேட்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அது வந்து எதுக்காக அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்டேட்ஸை வந்து பிரேக் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ நான் சொன்னேன் இல்லை, ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சிஜனும் ஃபுட்டும் சேர்ந்து எனக்கு வந்து என்னவாக மாறும், எனர்ஜியாக மாறும். அதே தான் சொல்கிறாங்க இவங்க வந்து, அந்த பிரேக் டவுன் ஆஃப் சப்ஸ்டேட்ஸை பிரேக் பண்ணி ரிலீஸை எனர்ஜி, அதாவது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவை, அதனால் அந்த ப்ராசஸின் போது பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாப்டரில் ரெஸ்பிரேஷன் வந்து செல்லுலார் லெவலில், செல்ஸ் லெவலில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது இப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸும் வந்து எப்படி அவங்கவுங்க இன்டர்டிபெண்டன்ஸி, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி சார்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பயோஸ்பியர், இந்த உலகத்தில் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம்னு சொல்லலாம், ஆப்போசிட் ஆப்போசிட், விச் ஆர் இன்டகிரேட்டட் டு சஸ்டெயின் லைஃப். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து லைஃபை வந்து கொண்டு போகிறதுக்காக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இன் பிளான்ட்ஸில் பொறுத்தவரை ஆக்சிஜன் என்டர்ஸ் த்ரூ த ஸ்டொமேட்டா அண்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு செல்ஸ் வேர் ஆக்சிஜன் இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷன். பிளான்ட்ஸை பொறுத்தவரில், ஓகேவா, பிளான்ட்ஸை பொறுத்தவரை அது வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஓகே, ஆக்சிஜனை எடுத்துக்கும். எதுக்காக அப்படின்னா, எனர்ஜி பர்பஸ்க்காக அது வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஆக்சிஜன் எடுத்தால் தான் அதால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். பிளான்ட்ஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை, அது வந்து வாழ்கிறதுக்கே கார்பன் டை ஆக்சைடு தான் தேவை. ஏன்னா அப்போ தான் அது வந்து கார்போஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறதுனால தான் அதால் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண முடியுது த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா. பேசிக்காக ஆக்சிஜன் எதுக்கு தேவை, எனர்ஜி பர்பஸ்க்கு தேவை. பட் பிளான்ட்ஸ் வந்து சர்வைவ் ஆகணும், அது வந்து வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை. திஸ் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் ஆர் இன்ஹேல்டு பை ஹியூமன்ஸ். ஸோ அந்த பிளான்ட்ஸ் வந்து வெளியில் விடுது இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸின் போது பிளான்ட்ஸை ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணதில்ல, அதை வந்து ஹியூமன் வந்து நோஸ் வழியாக எடுத்துக்கிட்டு லங்ஸுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அதை பிளட் வழியாக எல்லா செல்ஸுக்குமே ரீச் பண்ணுது. ஓகே, செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒவ்வொரு செல்ஸ்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்பிரேஷன். எ ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட் இன் அனிமல்ஸ். ஆனால் இப்போது அது வந்து ஆப்சன்ட் இன் பிளான்ட்ஸ். இப்போ
இப்போ லங்ஸ் இதெல்லாமே அனிமல்ஸ்க்கு இருக்குது, பட் ஆனால் பிளான்ஸ்க்கு அதெல்லாமே இல்லை. ஃபார் டெலிவரிங் ஆக்சிஜன் இன்சைட் த செல், ஸோ ஆக்சிஜனை வந்து செல்ஸுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம அனிமல்ஸ் கிட்ட வந்து இந்த சில ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் வித் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ஸ்டேஜஸ் ஆர் சிமிலர் இன் இப்போ வந்து செல்லுக்குள்ளே போய் அந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்து சில பிரேக் டவுன்லாம் நடக்குது, அதெல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே பிளான்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் ஒன்று தான். பட் இப்போ நமக்கு வந்து லங்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து லங்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே வேறு வேறு. ஆக்சிஜனை டெலிவர் பண்ணுற மெத்தட் வந்து வேறு வேறையாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எவால்யூஷனரி டைவர்ஜென்ஸை குறிக்குது, பரிணாம வளர்ச்சியோட டைவர்ஜென்ஸ், ஒன்று இப்படி இருக்குது ஒன்று இப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னாகுது, பிளான்ஸ் வந்து ஆக்சிஜனை வெளியில் விடுது, அந்த ஆக்சிஜனை ஹியூமன் எடுத்துக்கிறான், ஹியூமன் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறான், ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து பிளான்ஸ் வந்து எடுத்துக்குது. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், எப்படி வந்து கேஷ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ரெஸ்பிரேஷன். டேர்ம் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து யார் காயின் பண்ணுது அப்படின்னா பெப்ஸ் அப்படிங்கிற ஒரு 1966. ஓகேவா, ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ், உயிருள்ள பொருட்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் விச் ஆக்சிடேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் இஸ் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் வேர் ஆக்சிஜன் இஸ் டேக்கன் அண்ட் கார்பன் டை ஆக்சைட் லிபரேட்டட். என்ன சொன்னேன் ஏற்கனவே நான் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், தேவையான அளவு ஆக்சிஜனை எடுத்துக்கும், எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணோம், ஃபுட்டு கூட சேரும். ஓகேவா, ஃபுட்டில் என்னென்னலாம் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும், கரெக்டாக. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ், ஆக்சிடேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ், இந்த ஆக்சிஜன் வந்து இந்த வேரியஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸோடு சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இஸ் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். அதனால் எனக்கு என்ன ஆகுது, எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, வேர் இப்போது இந்த ப்ராசஸில் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் வந்து நம் பாடி வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்ணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் ஆக்சிடைஸ் டியூரிங் த ரெஸ்பிரேஷன் ஆர் கால் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ். ஸோ எது இதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகுதோ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில், எது இதெல்லாம் ஆக்சிடைஸ்ட் ஆகுதோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமாங் திஸ் குளுக்கோஸ் இஸ் த காமனஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட். இதில் வந்து அப்படியே ஆக்சிடேஷன் ஆகுது முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, குளுக்கோஸ் அப்படிங்கிறது என்னது, C6H12O6 அப்படி அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரும் இல்லையா. பிரேக்கிங் ஆஃப் சி சிங்கிள் பாண்ட் சி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் த்ரூ ஆக்சிடேஷன் வித் இன் த செல் லீட்ஸ் டு த எனர்ஜி ரிலீஸ். ஆக்சுவலி என்ன ஆகுது, எனக்கு வந்து இந்த ஆக்சிஜன் வந்து இந்த ஆர்கானிக் ஆக்சிடைஸ் ஆகுது கரெக்டாக, சில ஃபுட்டோடு சேர்ந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுது. அப்போது எனக்கு இப்போ இந்த ஃபுட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் C6H12O6 வச்சுக்கலாம், குளுக்கோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற சி சிங்கிள் பாண்ட் சி எல்லாமே பிரேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பிரேக்கிங் ஆஃப் சி சிங்கிள் பாண்ட் சி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் த்ரூ ஆக்சிடேஷன், எப்படி இந்த சி சிங்கிள் பாண்ட் சிலாம் பிரேக் ஆகுதுன்னா, இந்த ஆக்சிடேஷன் பண்ணுறதுனால வித்தின் த செல் செல்லுக்குள்ளே நடக்குது, அதனால் எனக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. திஸ் எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் இந்த ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒரு எனர்ஜி அது வந்து ஏடிபியாக ஸ்டோர் ஆகிருக்கும், ஒரு கரன்சின்னு வச்சுக்கோங்களேன், ஏடிபி மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆஸ் வெல் அஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த பிரேக் ஆகி எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஏடிபியாக ப்ரொடியூஸ் ஆகும் ப்ளஸ் ஹீட்டாகவும் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெஸ்பிரேஷன் வந்து எல்லா லிவிங் செல்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம் ஒவ்வொரு செல்லுலேயும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து ரெஸ்பிரேஷனோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்போம், என்ன அப்படின்னா 6CO2 ப்ளஸ் 6H2O கிவ்ஸ் C6H12O6 ப்ளஸ் 6O2 கரெக்டாக. இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஈக்குவேஷன். பிகாஸ் இதில் என்ன ஆகுது, எனக்கு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுது. பட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனக்கு வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி இந்த மாதிரி இதிலிருந்து முதல்ல வராங்க. 6O2 ப்ளஸ் C6H12O6 கிவ்ஸ் 6H2O ப்ளஸ் 6CO2 இந்த மாதிரி வரதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்,
ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்டிங் அப் அந்த நேச்சர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டிட், அந்த நம்ம என்ன ஃபுட்டை ஆக்சிடைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கலாம், அதை பொறுத்து பிளாக்மேன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பிரேஷன் வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று வந்து ப்ரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வென் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபேட் ஆர் ஆர்கானிக் ஆசிட் சர்வ்ஸ் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட். அதாவது இப்போ ஆக்சிஜன் போய் கார்போஹைட்ரேட் அல்லது ஃபேட் அல்லது ஆர்கானிக் ஆசிடை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ளோட்டிங் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காமன் மோட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இதுலேருந்து எந்த விதமான ஒரு விஷ பொருட்களும் வந்து வெளியில் வராது, ஓகேவா? இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்பிரேஷன். வேரஸ் ரெஸ்பிரேஷன் யூட்டிலைசிங் ப்ரோட்டீன்ஸ் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டிட்ஸ், எந்த நேரத்தில் வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டிட்டாக இருக்கோ அந்த ரெஸ்பிரேஷனை வந்து நம்ம ப்ரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர், லைக் பிரேக் டவுன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அது வந்து கொஞ்சம் ரேரு. அண்ட் இட் டிப்ளீட்ஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் ப்ரோட்டோபிளாசம். பேசிக்காக வந்து ப்ரோட்டோபிளாசம்னே வந்து அந்த ப்ரோட்டீன்ஸால் தான் மேடாக இருக்கும். இப்போ அதை பிரேக் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து ப்ரோட்டீன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து டாக்ஸிக்கான ஒரு அம்மோனியா வந்து வெளிப்படும், ஓகே? அமோனியா வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து ப்ரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் ரெஸ்பிரேஷன் என்னது, எனக்கு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டிட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்டு ஆர்கானிக் ஆசிட் இதெல்லாமே ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டிட்ஸாக இருந்ததுன்னா அது ஃப்ளோட்டிங் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து எனக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டிட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம ப்ரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் ரெஸ்பிரேஷனை பொறுத்தவரை எனக்கு டாக்ஸிக் ப்ராடக்ட் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. ப்ரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷனை பொறுத்தவரை எனக்கு வந்து அது அமோனியா அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.